இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் லோன் ஃப்ராடில் கோல்டு ருபி அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ராட் லோன் ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு சில லோன் ஃப்ராட்ஸ் ஆப்பை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மறுபடியும் ஒருத்தருக்கு இந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்து ப்ராப்ளம் வந்து கிரியேட்டட் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து வெளிவர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லோன் ஆப்பில் என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து நம்மக்கிட்ட இருந்து காசை பிடுங்குறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் இது மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், எந்தெந்த லோன் ஆப்பில் எப்படிலாம் வந்து லோன் ஃப்ராடு நடக்குது, இதிலலாம் லோன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் வந்து அதிகமாக லோன் ஆப்பில் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லோன் ஆப்பில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லோன் ஆப்போட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ருபி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லோன் எடுத்துகிட்டு இதை எதுவுமே வந்து பண்ண முடியலை. இப்போ அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்ஸ் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, ஒரு 3000 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3000 வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000. ஸோ அதுவும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 7 டேஸுக்கு வந்துட்டு 2000 ரூபாய் வட்டி. ஸோ இந்த 2000 ரூபாய் வட்டியை நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ சரி, இந்த லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எடுத்த 3000 ரூபா லோனை வந்து நீங்கள் வட்டியோட சேர்த்து 5000 ரூபா பே பண்ணும்போது அதை பே பண்ணி முடித்தா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லோனை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க உங்களோட பர்மிஷன் இல்லாமல். ஸோ இப்படி கிரெடிட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இது மாதிரி ரொட்டேஷனலாக அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அவருக்கு நிறையா வாட்டி அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து அன்வான்டாக அமௌண்ட் வந்து பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ரேட்டிங் வந்து பாருங்கள், வெறும் 2.8 ரேட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோன் ஆப்பில் கண்டினியூஸாக லோன் எடுக்க ட்ரை பண்ணுறவங்க எந்த லோன் ஆப்பை சூஸ் பண்ணாலும் அதுக்கு கீழே இருக்க ரேட்டிங்கை பாருங்கள், அதுக்கப்புறமா அந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்தவங்க போட்டிருக்கிற கமெண்ட்டை வந்து பாருங்கள். அதுலேயும் வந்து இந்த 5-ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கலாம், இந்த மாதிரி கமெண்ட்டை வந்து கன்சரே வந்து பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய சீட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோன் ஆப்காரனே என்ன பண்ணுவான்னா பல பேருக்கு காசு கொடுத்து இந்த ஆப்புக்கு வந்து ரேட்டிங் போட சொல்லுவான். அப்படி ரேட்டிங் போட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 5-ஸ்டார் ரேட்டிங்லாம் வந்து கொடுக்கறதுக்கு காரணமே அதுதானே தவிர. ஸோ இதில் உண்மையாகவே லோன் எடுத்தவங்க யாருமே 5-ஸ்டார் போடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 5-ஸ்டார் ரேட்டிங் இருந்தது அப்படின்னா சி ஆல் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மற்றவங்களாம் வந்து போட்டிருக்க ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதில் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஆப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 50 கமெண்ட்டுக்கு வந்து 5-ஸ்டார் ரேட்டிங் வர்ற மாதிரியே வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அதுக்கு கீழே ஸ்கோரல் பண்ணது தான் அந்த ஆப்போட ஒரிஜினல் ஆக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்கோரல் பண்ணி சிங்கிள் ஸ்டார் போட்டிருக்கிற அந்த கமாண்டை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமாண்டில் வந்துட்டு இந்த ஆப் வந்து லோட் ஆகுது, இந்த ஆப் வந்துட்டு லோன் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, இந்த ஆப்பில் வந்து நிறைய எரர் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை தவிர இந்த ஆப் வந்து ஒரு லோன் ஆப், இந்த ஆப் வந்து ஃப்ராட் ஆப், இந்த ஆப்பில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கமாண்டை ஃபுல்லாக படிங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த ஆப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோனை வந்து எடுத்தால் நமக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு லோனுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு லோன் ஆப்பை கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே வந்துட்டு லோன் எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயம் தான். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கண்ட ஆப்லாம் ரிவ்யூ பண்ணுறதும் இல்லை, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லோனுக்கு ட்ரை பண்ணுறதும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாவை மட்டும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு லோன் தராமல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக லோனை அவங்களோட அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த லோனை வந்து கெட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுவும் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு ஒருத்தன் லோன் தரேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதில் வந்து லோனை எடுத்துடாதீங்க, ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன்லேயே லோனை வந்து கிரெடிட்டும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். என்னென்னா இதில் வந்து எவ்வளோ நமக்கு கிரெடிட் லிமிட் தாரான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் உள்ளே போனேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அதாவது 9000 சென்ட் பண்ணிவிட்டு 16000 ரூபா கிட்ட சொல்கிறேன், அதுவும் வெறும் 7 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்காங்க. இதில் ஒரு சில ஹைலைட்டான கமெண்ட்ஸை நான் வந்துட்டு தனியாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு அனுப்புனேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, இதை வந்து பாருங்கள் அவர் வந்து எத்தனை டைம் லோன் எடுத்து ஏமாந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் எடுத்த ஒரு லோனை வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு பாருங்க. லோன் அப்ளிகேஷன் லோன் எடுத்த டேட் வந்து 5, ரீபேமெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, 7 நாளையில் ரீபேமெண்ட் எதுவும் பண்ணணும். ஸோ இவருக்கு வந்து கிரெடிட்டடான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3120 ரூபா. அவர் ரீபேமெண்ட் எதுவும் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5200 ரூபா பே பண்ணணுமா. 7 நாளைக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியுமா? 2080 ரூபா 7 நாளைக்கு வட்டி. அடுத்தது ஒரு லோனு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாகவே இவர் வந்து லோனை எடுத்து அவர் கெட்டி முடித்ததுமே பின்னாடியே அடுத்த லோன் சென்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இவர்கிட்ட வந்து பர்மிஷன் எதுவுமே கேட்காதான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லோன் வந்து கிரெடிட்டட் ஆயிருமா. இப்படி கண்டினியூஸாக கிரெடிட்டட் ஆகி இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக கிரெடிட்டடான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5400 ரூபா. இவர் ரீபேமெண்ட் வந்து 7 நாளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9000 ரூபா அவர் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இவருக்கு 7 நாளைக்கு வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3600 ரூபா வரைக்கும் வந்து வட்டி மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட நின்னா பரவாயில்ல, இவர் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி அவருக்கு அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு, க்ளோஸ் பண்ணதுமே அடுத்தது இவரோட பர்மிஷன் இல்லாமல் அடுத்த அமௌண்ட்டை மறுபடியும் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், இந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகாதுல, ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட்டில் இருந்து நான் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது லோன் ஆப்பில் சிக்கிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் போயிட்டு சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து இது மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க ஃப்யூச்சரில். அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்பில் வந்து சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் நீங்கள் திருப்பி ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒவ்வொரு லோனும் இவருக்கு வந்து கிரெடிட்டட் ஆகிருக்கு. இது வந்து இவர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்தவங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்த ஒருத்தர் பண்ண கமாண்டு. இவர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபா, பட் இவருக்கு கிரெடிட்டடான அமௌண்ட் வெறும் 9000 ரூபா மட்டும்தான். த ரீபேமெண்ட் பீரியட் ஒன்லி ஃபார் 7 டேஸ், ஐ ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா 6000. வெறும் 7 நாளைக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா வட்டி மட்டும் வந்து பே பண்ணியிருக்காரு. வெறும் 15000 ரூபா, அதாவது 9000 ரூபா தான் லோனே கொடுத்துருக்காங்க. 9000 ரூபாய்க்கு 6000 ரூபா மட்டும் வட்டியாகவே வந்து பே பண்ணியிருக்காரு. எவ்வளோ கேவலமான கொடுமைன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிற, வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் பிவர் பிஃபோர் அப்ளை, ஐ அப்ளை ஃபார் தி 10,000 லோன். இவர் வந்து 10,000 லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. லோன் ஹேண்ட் இட் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் தி அமௌண்ட் 9,600 டு மை அக்கௌண்ட் வித்தவுட் சோவிங் தி ஹிட்டன் ப்ராசஸிங் சார்ஜஸ். எந்த ஒரு சார்ஜஸுமே இவருக்கு வந்து காமிக்கலையா. இவர் வந்து 10000 ரூபா லோன் அப்ளை பண்ணியிருக்காரு, 9600 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு. நவ் தே ஆர் சார்ஜிங் ஃபார் 6,400 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. வெறும் 7 நாளைக்கு வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6400 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ ஜிஎஸ்டி எதுவுமே இவங்க வந்து காமிக்கல. ஸோ லோன் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட்டட் ஆனதுக்கப்புறமா 6400 ரூபா எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ ஐ டோட்டல் ஐ காட் 9,600 ருபீஸ் ஒன்லி அண்ட் ஐ வில் ஹாவ் ரீபே டு 16,000 ஃபார் 7 டேஸ். ஸோ இந்த மாதிரி அநியாயம்லாம் வந்து இதில் தான் வந்து நடக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஃப்ராட் தான். நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு நான் ரீபேமெண்ட் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதில் பிளாக்மெயிலும் வந்து பண்ணுறாங்க. உங்களோட ஃபோட்டோஸை எடுத்து நியூடாக அதை கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதையும் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, இட்ஸ் இஸ் த ஃப்ராட் ஆப், ஐ பேய்ட் மை டியூ ஆர் ஆல் ஸ்டில் ஆஸ்கிங் ஃபார் மணி. அதாவது அவர் பே பண்ண வேண்டிய மொத்த டியூ அமௌண்ட்டையும் நான் பே பண்ணிட்டேன், ஆனால் அவங்க வந்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து பணம் வந்து கேட்குறாங்க, நாட் அப்டேட்டிங் த பேமெண்ட். அவங்களோட பேமெண்ட் வந்து ஆன்லைனில் அப்டேட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஐ சென்ட் தம் தி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் த பேமெண்ட். அவர் வந்து பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கேன், அதையும் சென்ட் பண்ணியிருக்கேன். இன் தி ஆப் தே ஷோ பேமெண்ட் வாஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல். பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆப்பில் ஷோ ஆகுது, ஆனால் இவங்க வந்துட்டு காசு கேட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்தது இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ளீஸ் டூ நாட் டேக் த லோன் ஃப்ரம் திஸ் ஆப், தே வில் ப்ரொவைட் யூ லோன் பட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் ஆல் டியூ. அதாவது எல்லா பேமெண்ட் பணத்தையும் நீங்கள் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமும் தே ஆர் மேக் டிமாண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா மணி, மறுபடியும் வந்து அதிகமாக பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர் தே வில் கிவ் தி த்ரெட் டு வைரல் யுவர் ஃபோட்டோ வித் நியூட். அப்படி நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை நியூடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வைரல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மறட்டுறாங்க. ஐ டோன்ட் நவ் ஹவு தே ஆர் கெட்டிங் அவர் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து என்னோடய காண்டாக்டை அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னு வந்து எனக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் டூ நாட் டேக் த லோன் ஃப்ரம் திஸ் ஆப்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காண்டாக்ட் நம்பரை எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு இவரோட ஃபோட்டோவை நியூடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னோட காண்டாக்டை இவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரியலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து இந்த லோன் ஆப்பு அப்படின்னு இல்லை, எந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்தாலும் உங்களோட அந்த லோனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சம் அலோஸ் கேட்கும். அதில் வந்து அலோ அலோன்னு கொடுக்கும்போது உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்காரனுக்கு அதோட ஆக்சஸ் வந்து போயிடும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்தே வந்து கேதர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இதிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஃபோட்டோ வந்து நியூடாக கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில லோன் ஆப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து ஒரு ஃப்ராடு, இப்படி லோன் எடுத்துகிட்டு எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணாமல் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஃபோட்டோ, உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்தது உங்களோட ஃபோட்டோ நியூடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய லோன் ஆப்பில் இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஃப்ராட் ஆப் இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 7 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து வெறும் 3000 ரூபா லோனை கொடுத்துட்டு 2000 ரூபா அதுக்கு வந்து வட்டி வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா அதை வந்து மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட டார்கெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோன் கேட்காமே ஒரு லோனை கட்டினதுமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே இன்னொரு அமௌண்ட் அனுப்பி மறுபடியும் அதுக்கும் வட்டி கட்ட சொல்லுவாங்க. இப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி அப்படின்னு வரக்கூடிய முக்காவாசி ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராடு தான். நான் இதுவரைக்கும் ரிவ்யூ பண்ணதில் ஒரு 3 ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி அப்படின்னு தான் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ரூபி அப்படிங்கிற முடிகிற லோன் ஆப்லலாம் தயவு செஞ்சு லோன் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாத ஒரு லோன் ஆப்பில் வந்துட்டு தயவு செஞ்சு லோனுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த லோன் ஆப்பில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக என்ன டைப் படிச்சிருக்கானுங்க அப்படின்னு வந்து பாருங்கள், என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கானுங்கன்னு. இந்த லோனோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 20000 ரூபா லோன் கொடுப்பாங்களாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10%லேருந்து 24% ஆனுவலுக்கு. ஆனால் இவனுங்க வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 66% வரைக்கும் வட்டி வந்து வாங்கிட்டு இருக்கானுங்க. 3000 ரூபாய்க்கு 2000 ரூபா வட்டி அப்படின்னா 66% கிட்ட வருது. ஆனால் இதில் இவனுங்க போட்டிருக்கிறது 10%லேருந்து 24%, இது வந்து ஃபுல்லி ஃபேக் டீட்டெயில். அப்புறம் லோனோட டேம் வந்து பாருங்கள் அப்படின்னா 95 நாள்லேருந்து அதிகபட்சமாக 365 நாள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்கானுங்க. ஆனால் இவனுங்க கொடுக்கக்கூடிய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 நாள் மட்டும்தான். நோ மெம்பர்ஷிப் ஆர் அப்ரண்ட் ஆஃப் ஃபீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. மெம்பர்ஷிப் ஃபீலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அடுத்தது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீட்டெயில் வந்து போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே வந்து ஃப்ராடு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து ஒரு ஃப்ராடு லோன் ஆப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரியான லோன் ஆப்பில் வந்து லோன் எடுக்காதீங்க. இதுதான் அந்த ஆப்போட நேமு. ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாயை சென்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டருந்து 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 5000 ரூபா 7 நாளையில் ரீபேமெண்ட் இது பண்ணணும். நீங்கள் வந்து அதிகமான லோன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5500 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து வட்டியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து இதில் ஃப்ராட்தனம் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு லோன் ஆப்பில் லோன் ட்ரை பண்ணாலும் அந்த லோன் ஆப்பு புதுசாக லான்ச் ஆயிருக்குன்னா ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி அதோட ரேட்டிங் கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி அதோட கமாண்டை போய் வாசிங்க. லோன் எடுத்தவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா அதில் லோன் எடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து லோன் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் அந்த லோன் ஆப் எல்லாத்துலேயுமே வந்து நம்பாதீங்க. அவங்க என்ன வந்து லோன் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நானே வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லாம் படிங்க. ஸோ அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வந்து சீரழிச்சு விட்டுரும். அந்தளவுக்கு டேஞ்சரஸான அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.